தானே ஊர்லேருந்து பிறந்த நாளுக்கு சொல்லி வந்துட்டு உன்னை நான் பிரியாணி கிண்ட விட்டுட்டேனா. பிரியாணி, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து ஒரு வேச்சு முட்டை, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ரைத்தா. காலிஃப்ளவர் ரைத்தா இவ்வளோ தடவை செஞ்சுக்கிறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். திடீர் திப்புட்டு என்னடா ஒரு ஷாப்பிங் பண்ணது எதுவுமே வந்து காட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நான் அந்த வீடியோ வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்து வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டு டெலிட் பண்ண போட்டு அந்த வீடியோ சேர்த்து டெலிட் பண்ணிட்டு, அதனால் வந்து நேற்று என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் போட முடியுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே எப்படி செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, இப்போ வந்து யூஸ்ரீக்கு போகணும் தானே, வந்து பிரியாணி கிண்டாலும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதனால சந்தியா ஃபர்ஸ்ட் கிண்டி வந்து சரியா கிண்டல, சின்ன பிள்ளை கிண்ட தெரியும் கிண்டல. அதனால நீ கிண்டியா கிண்டிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் கும்பலாம் சொன்னேன். அதனால கிண்டேன் நான் வந்து ஓரத்தை கிண்டு மா கிண்ட சொல்லுமா அக்கா கிண்ட சொல்லுமா சொன்னேன். இப்படி நம்ம சரணியாவுக்கு விருந்து வச்சாங்க இல்லையா, சூப்பராக கிண்டிதாங்க பிரியாணி. அதனால அவங்களே கிண்ட சொன்னேன். அவங்க வந்து பாய் வேலைக்கு போயிட்டாங்க, வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக விட்டுலாம். சித்தி நீயே கிண்டி சித்தின்னு சொன்னேன். சரி, நமக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நம்ம ஏதோ கொலாப்ஸ் கிளப்ஸ் பண்ணி இதை நம்ம பிரியாணி கிண்டலாம் முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். எதனா கொலாபரேஷன் பண்ணி வைக்கிறாங்க முடிவு பண்ணிக்கிறீங்க? எனக்கு அரைக்குறை, நானே பிரியாணி கிண்டலாம் அரைக்குறது தான். அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கும் சந்தியாவுக்கும் தெரியாது, எனக்கு மூஷா நல்லா பர்ஃபெக்டாக செய்யறதுக்கு தெரியாது. அதனால எப்படின்னா கொலாப்ஸ் கிளப்ஸ் பண்ணி செஞ்சு வைக்கிறேன் பிரியாணி. சரிம்மா, வாங்க பார்க்கலாம். சரி ஜெயஸ்ரீ, பிரியாணி கொண்டு அடுப்பு பார்த்து வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காயுது, பெருஞ்சீரகம், லவங்கம் எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறேன். இலை எல்லாம் போட்டுக்கிறோமா, வெங்காயம் போட்டுக்கிறோமாப்பா. சரிம்மா, பாத்தியா, ஐயோ மாமன் கொண்டு கொளுத்துற மாதிரி கொளுத்துறீங்க வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண யாரால வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் அவர் வந்து பர்த்டேக்கள் வந்து ரெடி ஆகாமலே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சந்தியாக்கா வந்து வெங்காயம் தக்காளி அஞ்சு கொடுத்துருக்காங்க. மீதி பேர்லாம் அங்கே மீட்டிங் நடத்தினிருக்காங்க. நல்லா வதக்குங்க. தானே ஊர்லேருந்து பிறந்த நாளுக்கு சொல்லி வந்துட்டு உன்னை நான் பிரியாணி கிண்ட விட்டுட்டேனா. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கிண்டியிருந்தேன், குடும்பம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்லி வாங்கி கிண்டாவ. என்னம்மா நல்லாக்குறியா? நல்லா தானே, உன் கைக்கு நோவாத சல்லிக்காண்டிக்கு நோவாத நல்லா பர்ஃபெக்டாக கிண்டிங்கல்ல. அம்மா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகுது. டைம் தான் 6 ஆயிடுது. நான் 6 ஆனது எதுவும் சொல்ல, சாப்பாடு சொல்ல, இருட்டாயிடுதுல சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சரி, இந்த பிரியாணி, இந்த ஒரு பிரியாணி எத்தனை பேர் தான் செய்வீங்க? ஆள் காலுக்கு ஒரு கை போட்டு செய்யறாங்க. நான் அப்புறம் சந்தோஷமா டைம் பாஸ்க்கு ஆள் அளவு வச்சு செய்றீங்க. கடைசியில பிரியாணி மட்டும் நல்லா இல்ல, அம்மா நீ தான் ஃபர்ஸ்டே செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நாங்கள் ஒன்று தான் கேட்போம். நல்லா இருக்குமா? கடைச்சி முடியல பாரு, நல்லா இருக்கும். சரிம்மா. சந்தியா மட்டும் இன்ட்ரெஸ்டா செல்லுது. செஞ்சிருக்கீங்க வாசனை வந்து நல்லா சூப்பரா இருக்குது. அந்த மாதிரி உதிய உதிய நல்லாவே செஞ்சுக்கிறீங்க. நல்லாக்குதா? ம்,
பெரியம்மா வந்து பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சது மாதிரியே நீங்களும் இந்த ரைஸ்ல வந்து செஞ்சுக்கிறீங்க. சூப்பரா தான் இருக்குது. வீட்டுல வெட்டிக்கிறேன், சூப்பரா இருக்குது. அவளுக்கு போட்டதும் வந்து கரெக்டா நல்லா ஃபிட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ். எங்க வாரத்தை இருந்தா அவங்க வந்து பரிமாற்ற, நானும் பஞ்சுல உட்காந்து சாப்பிடுறதுக்கு அவங்க எல்லாத்தெல்லாம் அவங்க சொன்ன அவங்க வேலையை நான் எடுத்துக்குவேன். நான் பரிமாற்ற உட்காந்துருவேன். சரிமா, எல்லாரும் வந்து கும்பலா வந்து உட்காந்து சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. பா, யாருமே மூச்சு கூட வெளில விடாம சாப்பிடறாங்க. டேய், என்ன சரியா பிரியாணி நடக்குதா தம்பியா? சேர்ந்து செஞ்ச பிரியாணி இது. நாலு பேர் ஒண்ணும் செய்யல, சும்மா கிண்டி பாத்தீங்க. சரிம்மா, என்னென்ன செஞ்சுக்க சொன்னீங்களே காட்டுங்க. பிரியாணி, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, அப்புறம் வந்து ஒரு வேச்ச முட்டை, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் ரைத்தா. இவ்வளோ தடவை செஞ்சுக்கிறீங்க, சீக்கிரமாக வேற முடிஞ்சிருச்சு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து யூனிவர்சிட்டி வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துக்காக சொல்லிட்டு திருநெல்வேலி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி போயிட்டு அழகாக வந்து ட்ரெஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே திருநெல்வேலி போனால் இது இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே போய் பாதாம் மில்க் வந்து குடிப்போம். அந்த மாதிரி வந்து பாதாம் மில்க்லாம் குடிச்சு ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம்லாம் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோ வந்து என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான், அதனால் வந்து அந்த வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஜாலியாக வந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து ஃபேமிலியோடு எல்லாம் கும்பலாக இருக்குது பார்த்து ரொம்பவுமே வந்து ஜாலியாக வந்து இருந்தது. நைட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு தான் படுத்தோன்னு எங்களுக்கே வந்து தெரியல. அவ்வளோ தூரம் வந்து ஜாலியாக உட்காந்து கதை பேசிட்டு அப்படி சொல்லிட்டு ஜாலியாக வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து யார் யார் வந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரணி அக்கா, மனு மாமா, அப்புறம் வந்து சந்தியா அக்கா, விஜய் மாமா, அப்புறம் வந்து யூஎஸ்டி, தர்ஷன், நான், அம்மா, அப்பா, ஷீரோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாமே வந்து கும்பலாக வந்து ஹாப்பியாக வந்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஃபேமிலியோட கும்பலாக இருந்ததுனால ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பெரியம்மா தான் வந்து பிரியாணி செய்யறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாய் வீட்டில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க, அதனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலையினால வந்து அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சாங்க. அம்மாவும் வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தாங்க. அவங்க பெரியம்மா வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சுருந்தாங்க. அவங்களும் வந்து உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. சரணியாக்காவை கூப்பிட்டு மறு வீட்டுக்கு சாப்பாடு போட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்போயே வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து சூப்பராக வந்து பெரியம்மா வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க சொல்லிட்டு. அம்மாவும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து உதிரி உதிரியாக ரொம்பவும் வந்து சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. இது வந்து நார்மலாக எப்பயுமே வந்து சாப்பிட்ற அரிசியிலே வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உண்மையிலும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. காரமும் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அம்மா வந்து போட்டிருந்தாங்க. அது எத்தனை பேர், நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியாணி செய்யுது. யாரால் யாரால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் அந்த பட்டை அவங்களாம் போட்டு அம்மா வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சரணியாக்கா வந்து அதில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கினுருந்தாங்க. மூணாவதாக வந்து தக்காளி பழம் போட்டு வதக்கினுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணிலாம் வந்து முடிச்சிட்ட பிறகு விஜய் மாமா வந்து டேஸ்ட்டு பார்த்து எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து கும்பலாக வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு பிரியாணி வந்து சூப்பராக செஞ்சு நாங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்களும் வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரணி அக்காவும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. சரணி அக்கா வந்து எல்லோ கலர் அந்த மாதிரி ஒரு எல்லோ ஒயிட் சேர்ந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து சூப்பராக வந்து இருந்துருந்தது. நாங்கள் எடுத்து வந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டே செலிப்ரேஷனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சனியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.